சைனா காரம் சூட்டி போயிட்டான், அடுத்து எங்க போறது? அபிவே கம் டு இந்தியா. நமஸ்தே. முதல்ல லோக்கல் கம்பெனி கூட டை அப் பண்ணணும். நாம கொஞ்சம் ஓல்டு ஆனா கோல்டு. அது ரைட்டிங். ஆனா உங்களுக்கு டிபி ல நிறைய பேர் வச்சிருக்காங்களே, அவங்க நிலைமை சரிப்பா. அப்படி வேற ஆள பாத்துக்க. அம்பானி வருமா எக்ஸ்ட்ரா கமிஷன் கேப்பா? நான் வரேன் பா. பசங்க பசங்க கோவம் வந்துருது. நாங்கெல்லாம் இங்க இருக்கணும்னா சைனா லெவலுக்கு மக்கள் இங்க வேலை செய்யணும். பாருங்க பா, இனிமேல் எல்லாருமே 12 மணி நேரம் வேலை பார்க்கணும் பா. ஏங்க ஒண்ணு புரியலைங்க, என்னடா கேள்வியில கேக்குறீங்க? 6 நாள் சாப்பிடுற சாப்பாடு 4 நாளா சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை? நாங்க இருக்கிறோம். இந்த சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம். சட்டை கிழிச்சு வாங்கலட. சிறப்பான ஆள் நீங்க. இந்தாங்க ஓட். என்ன பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. 12 மணி நேரம் தான் வேலை. நல்ல வேலை செஞ்சா உடல் உறுதி பெறும். என்னடமோ சொல்றீங்களா? என்னது நார்த்தும் சவுத்தும் ஒண்ணு, இது அறியாதவங்க வாயில வந்தாரீங்க. அப்போ 24 எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். அந்த 12 மணி நேரம் மேட்டரை நாங்க ஹோல்ட்ல வைக்கிறோம். ஏன்னா நாங்க எலெக்ஷனை மதிக்கிறோம். அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளை கழுவி விட்டுட்டு மருதநாயகத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நீ டப்பி சாத்தி